أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته إن شاء الله إنك نما முஹம்மது நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எவ்வாறு சலவாத்து சொல்லணும் அப்படிங்கறத தான் தெரிஞ்சுக்க போறோம். சோ இது ஒரு சிலரினுடைய சந்தேகமாக இருக்கு. அது மட்டும் இல்லாம முஸ்லீமாக மாமீனாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே தெளிவா அறிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அந்த ஒரு விஷயத்தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ இது ஹதீஸின் அடிப்படையில முஹம்மது நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தன் மீது எப்படி சலவாத் ஓதணும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. சோ அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறப்போ புகாரிலையும் முஸ்லீம்லையும் வருது. அபு முஹம்மத் கஃப் இப்னு உஜ்ரார் அலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, முஹம்மது நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடம் வந்தார்கள். அப்போது நாங்கள், இறை தூதர் அவர்களே, உங்களிடம் எப்படி சலாம் சொல்வது என்பதை நாங்கள் அறிவோம், உங்கள் மீது எவ்வாறு சலவாத் கூற வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதுக்கு முஹம்மது நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹும்ம சல்லியலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா சல்லைத்த அலா இப்ராஹிம வஅலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக்கலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம வஅலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். அதாவது, யா அல்லாஹ், நபி இப்ராஹிம் அலைஹிவசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர் மீதும் நீ கருணை புரிந்தது போல் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர் மீதும் நீ கருணை புரிவாயாக. நிச்சயமாக நீ போற்றுதற்குரியவனும் மாண்பு மிக்கவனும் ஆவாய். சோ இந்த ஒரு சலவாத்தை ஓதும்படியாதான் முஹம்மது நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. சோ இந்த ஒரு சலவாத்தை நம்ம சாதாரணமாகவும் முஹம்மது நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பெயரை கேட்கும் பொழுதும் கட்டாயமாக ஓதக்கூடியவங்களா இருக்கணும். அது நம்ம ஒவ்வொருவரின் மீதான கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. சோ இந்த ஒரு சலவாத் வந்து அத்தகையாத்துல வரக்கூடியதுதான். சோ அத்தகையா தெளிவா தெரியக்கூடியவங்களுக்கு இந்த ஒரு சலவாத் நிச்சயமாக தெளிவாக தெரியும். பட் ஏதோ ஒரு காரணத்தினால இந்த ஒரு சலவாத் தெரியல, இல்ல இஸ்லாமுக்கு புதிதாக வரக்கூடியவங்களா இருக்கீங்க, சோ அவங்களுக்கும் தெரிவதற்கான வாய்ப்பு கம்மி, சோ அந்த மாதிரியாக இருக்கக்கூடியவங்க இந்த ஒரு சலவாத்துக்கு பதிலா தற்காலிகமாக அல்லாஹும்ம சல்லி வ சல்லிம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா சல்லல்லாஹு அலா முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சல்லல்லாஹு அலா முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரபி சல்லி அலைஹி வஸல்லிம், இத வந்து ஓதலாம். இப்போ இதுல நான் முன்னாடி பாத்தீங்கன்னா சேம், அதாவது சல்லல்லாஹு அலா முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு தடவைகள் சொன்னேன். அது இரண்டு தடவைகள் தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. எத்தனை தடவைகள் வேணும்னா நீங்க சொல்லிட்டு சல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரபி சல்லி அலைஹி வஸல்லிம் அப்படின்னு சொல்லி முடிக்கலாம். சோ இது தெரியாதவங்க, அதாவது நான் இப்ப முன்னாடி சொன்ன அந்த ஒரு சலவாத் வந்து மரணத்துல இல்லாதவங்க தற்காலிகமாக இந்த எளிமையான சலவாத்துகளை ஓதிக்கொள்ளலாம். ஆனா ஓதாம இருக்காதீங்க. முக்கியமா முஹம்மது நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயரை நீங்க பார்க்கும் போது, அதாவது கேட்கும் போது, ஏதாவது புத்தகங்கள்ல படிக்கிறப்ப பார்க்கும் போது நிச்சயமாக சலவாத்தை நீங்க ஓதக்கூடியவங்களாக இருங்க. முடிந்த அளவுக்கு சீக்கிரமே அந்த ஒரு சலவாத்த, அதாவது அத்தஹியாத்துல வரக்கூடிய அந்த சிறப்பான சலவாத்த மரணம் செய்து ஓதக்கூடியவங்களா இருக்கணும். தெரியாதவங்க இன்ஷா அல்லா, தெரிந்தவங்களும் அதை அலட்சியப்படுத்தாம சரியான முறையில அதை ஓதக்கூடியவங்களா இருக்கணும் இன்ஷா அல்லா. அல்லாஹ் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.